வந்து ஏற்கனவே இந்த கஸ்டமருக்கு i10 பார்த்தோம். இந்த i10 வந்து நாட் ஓகே, ஏன்னா பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் நாட் ஓகே. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேரிங் கம்ப்ளீட்லி அவுட்டு, சஸ்பென்ஷன் எல்லாமே நாட் ஓகே. ஸோ அதனால் அந்த வண்டியை நம்ம விட்டுட்டோம். இப்போ அதே கஸ்டமருக்கு வேறு ஒரு டீலர் ரெண்டில் ரிட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ அதான் டிரைவர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறேன். ஸோ வண்டியை நான் வந்து மூவ் பண்ணுறேன். ஸோ இந்த வண்டி வந்து ஸ்பீட் பிரேக்கர்லேயும் இல்லை ஸ்லோ டவுன் பண்ணும்போதோ இந்த இன்ஜின் ஆஃப் ஆகாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது. ஒன்லி திங்க்ஸ் என்ன, கிளட்சு வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் ஓடும், அதுக்கப்புறம் கிளட்சு மாற்ற வேண்டியது இருக்கும். பிக்கப் செகண்ட் கியரில் வந்து நல்லா இருக்கு. தேர்ட் கியரில் பார்க்குறேன், தேர்ட் கியருமே நல்லா இருக்கு. ஃபோர்த் கியரே போட்டுட்டானே, இது தெரியும் லோ ஸ்பீட்லேயே ஃபோர்த் கியர் போட்டிருக்கேன். வண்டி புள்ளிங்லாம் சூப்பராக இருக்கு. பிரேக் அடித்தேன், பிரேக் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இல்லை. ஸோ பிரேக் மட்டும், பிரேக் பேடு, பிரேக் டிஸ்க் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ பிரேக் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை அட் திஸ் மூமெண்ட்டு. அது போக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது பார்க்குறேன், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஒரு சர்வீஸ் ரேட் எரியுது. அந்த சர்வீஸ் லைட் ஏன் எரியுதுங்கிறத டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் பார்க்குறேன். ஸ்கேன் பண்ணி சஸ்பென்ஷன்லாம் ஓகே தான், குட். ரொம்ப ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது, பட் இதுலேயுமே சஸ்பென்ஷன் வந்து நல்லா தான் இருக்குது, பெஸ்ட்டாக தான் ஃபீல் ஆகுது. அதுமாரி ஸ்டேரிங் ஸ்டெபிலிட்டிலாம் நல்லா இருக்கேன், ஸ்டேரிங்கோட ரெஸ்பான்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஸ்டேரிங்கோட இது பார்க்குறேன், சூப்பர். இதுவும் பெருசாலாம் எடுக்கல, லைட்டாக ரைட்டில் லைட்டாக இருக்கு, பட் இட்ஸ் ஓகே, அது கொஞ்சம் இருக்கும் பட் அக்செப்டபுள். ஸோ ஓவராலாக டெஸ்ட் ட்ரைவ் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். என்னுடைய கன்க்ளூஷன் வந்து இந்த வண்டி டெஸ்ட் ட்ரைவ் வந்து கம்ப்ளீட்லி ஓகே. கார் ஸ்கேன் மட்டும் பண்ணிவிட்டு அதில் வார்னிங் கண்டிஷன், ஏன்னா ஒரு வார்னிங் கண்டிஷன் வந்துட்டு போச்சு. ஸோ அதில் எதுவும் மேஜராக ப்ராப்ளம்ஸ் எதுவும் காட்டல அப்படின்னா, ஸோ என்னோடய கஸ்டமருக்கு இந்த காரை வாங்குறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். ஓவரால் இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட், தென் டயர்ஸ் ஆல்சோ ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் நான் ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ணதுனால அதெல்லாம் நான் உங்களுக்கு அட்ரஸ் பண்ண போகிறதில்ல. இந்த வண்டியில் இது சிக்னிஃபிகண்ட்டோ அதை மட்டும் தான் உங்களுக்கு நான் அட்ரஸ் பண்ணினேன். ஸோ மற்றது எல்லாத்தையும் நான் அட்ரஸ் பண்ணலை. ஸோ அதெல்லாம் வந்து ஐம் நாட் கோயிங் டு அப்லோட் இந்த வீடியோ. ஸோ தேங்க்ஸ். இந்த வண்டியை கம்ப்ளீட்டாக நான் எவாலுவேட் பண்ணிவிட்டேன், கஸ்டமர்கிட்ட வந்து ஃபீட்பேக் ரெண்டு விஷயம் கொடுத்துறேன். இந்த வண்டி டெக்னிக்கலாக எப்படி இருக்குது, வாங்கலாமா வாங்கக்கூடாதா, என்ன காஸ்ட்டுக்கு வாங்கலாம் அப்படிங்கிறத கஸ்டமர்கிட்ட நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் இப்போ நான் ரிட்ஸ் காரில் உட்காந்துட்ருக்கேன், இதுக்கு முன்னாடி ஒரு i10 கார் தான் கஸ்டமர் என்ன ஆச்சுமே காமிச்சிக்காரு. அந்த i10 கார் எனக்கு நாட் ஓகே. ஸோ அது நாட் ஓகேன்னு சொன்னதால் அந்த டீலர்கிட்ட இப்போ வேறு டீலருக்கு வந்துட்டேன். இப்போ இந்த காரை நான் வந்து எக்ஸ்பிளைன் வைக்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கஸ்டமர்கிட்ட கேட்கலாம், ஓவராலாக சென்னை கார்டெக்கோட சர்வீஸ் எப்படி இருக்குது. அந்த i10 செக் பண்ணி பார்த்தேன், அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் போலோவும் ஒன்று செக் பண்ணி பார்த்தேன், அங்கேயும் ஒரு ரிட்ஸ் ஒன்று இருந்துச்சு. ஸோ நான் i10 ரிஜெக்ட் பண்ணிட்டேன், போலோவையும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், ரிட்ஸையும் அங்குள்ள ரிட்ஸையும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் வேறு ஒரு டீலர் ரெண்டில் வந்துட்டு இப்போ இந்த வண்டி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வாங்கிக்க சொல்லி சொல்லியிருக்கேன். காஸ்ட்டும் வந்து எந்த ரேட்டுக்கு வாங்கலாம் சொல்லியிருக்கேன். இன்னும் ஃபர்தராக எவ்வளோ நெகோஷியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி, அதுக்கான பாயிண்ட்ஸ் மொத்தம் எத்தனை பாயிண்ட்ஸ்க்கு, 5 பாயிண்ட்ஸ்னா மொத்தம் 7 பாயிண்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த 7 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஜராக ஏபிஎஸ் ஏர் பேக் இல்லை. ஸோ அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் நெகோஷியேட் பண்ணுறதுக்கு. அடுத்தது பிரேக் வந்து கொஞ்சம் எஃபிஷியன்ஸ் கம்மியாக இருக்குது, அதையும் அட்ரஸ் பண்ண சொல்லியிருக்கேன். தென் கிளட்ச் கொஞ்சம் வந்து எஃபெக்டிவாக இல்லை, இந்த சென்ஸ் கிளட்ச் கொஞ்சம் தேஞ்சிருக்கு. ஸோ அதையுமே அட்ரஸ் பண்ணி
நெகோஷியேட் பண்ண சொல்லியிருக்கேன். தென் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இன்டி எக்ஸ்டீரியர் இன்டீரியர் நல்லா இருந்தாலும் கூட இந்த சீட் கவர்ஸ் மாற்ற வேண்டியிருக்கும்னு சொல்லி அதையும் சொல்லியிருக்கேன். வேறு என்ன சார் எஸ் ஸோ டயர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டயர் வந்து ரீசனபிளாக தெரிஞ்சிருக்கு. எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வீரண்டியர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் தெரியல. இருந்தாலுமே டயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ அதையுமே அட்ரஸ் பண்ணி நெகோஷியேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இவ்வளோ இன்புட் கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கஸ்டமர்கிட்ட கேட்கலாம் சென்னை கார்டெக்கோட சர்வீஸ் எப்படி இருக்கு அவங்களுக்கு ஓவரால் அப்படின்னு. சார் சொல்லுங்கள் சார், காஸ்ட் இவரு தான் கஸ்டமரு, ஸோ இவருக்கு தான் வாங்குறாரு, பக்கத்தில் அவரோட ஃபாதர் இருக்காரு. டேரெக்டாக கஸ்டமர்கிட்டே கேட்டுவோம், இவர் தான் இவர் தான் வண்டி ஓட்ட போகிறாரு. ஸோ இவர்கிட்ட கேட்டுவோம். சார் சொல்லுங்கள் சார், ஓவரலாக என்னோட சர்வீஸ் எப்படி இருக்குது, சென்னை கார்டெக் சர்வீஸ் எப்படி இருக்குது? ஆக்சுவலாக நீங்களை வந்துட்டு நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன், உங்களோட ஒன் ஆஃப் வீடியோஸில் தான் பார்த்தேன். ஓகே. ஸோ அந்த டெஸ்டிங், அந்த வே ஆஃப் டெஸ்டிங்லாம் எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. ஸோ ஒரு நம்பிக்கையாக இருந்துச்சு, ஓகே நம்ம இதெல்லாம் டெஸ்ட் பண்ணால் நமக்கு ஒரு நல்ல கார் கிடைக்கும், ஏமாந்துட மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கிடைச்சிது. ஓகே. சரி உடனே கால் பண்ணணும், நீங்கள் உடனே அக்செப்ட் பண்ணிவிட்டு டைம் ஸ்லாட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே. கரெக்டாக நீங்கள் வந்தீங்க, வந்ததும் நம்ம என்னென்ன காசுலாம் கேட்டோமோ எல்லாத்துக்கும் நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக என்னென்ன உங்களால் என்னென்ன என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ மேக்ஸிமம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்தீங்க. ஓகே. இவன் அங்கே செட் ஆகலை அப்படின்னு சொன்னோம், சரி ஓகே வேறு ஏதாவது வேறு டீலர் போகலாம் அப்படின்றதும் நீங்கள் சொல்லி இங்கே வந்து ஒரு கார் வந்துட்டு இங்கே ஓகே சாட்டிஸ்ஃபைட் ஆகிருக்கு, உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வந்துட்டு ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஓகே சார். அது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த கார் வந்து சீக்கிரமாக நம்ம வாங்கணுன்றது தான் எங்களோட ஆசை. ஓகே சார், கிரேட் சார், தேங்க்யூ மச்.